ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவ செய்தியை கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பினை கொடுத்த சபை போதகர்களுக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் மூப்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக ஒரு அதிகாரத்தை நான் வாசித்துட்டு வர சொல்லியிருந்தேன். குரூப்பில் போட்டிருந்தாங்களா? எத்தனை பேர் வாசிட்டு வந்தீங்க? 1, 2, 3, 4, 5, 6 எல்லாரும் வாசிருக்கீங்க. அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தோன்றினது? உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏதோ ஒன்று வாசிச்சா ஏதோ ஒன்று தோணும்ல. உங்களுக்கு என்ன சொல்லிச்சின்னு தோணுங்க. அதுல இருந்து தான் நான் இன்னைக்கு பிரசங்கமே பண்ண போறேன். மாயை, வெரி நைஸ். வேற எத்தனை பேர் இதற்கு முன்பதாக இந்த அதிகாரத்திலிருந்து ஏதாகிலும் ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும்? யாராவது ஒரு ஆள் எடுத்து 4வது வசனத்தை வாசி. இயந்திர சப்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும். அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரத்திலிருந்து நாம் அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கலாம். பெரும் வாரியாக நாம கேட்ட செய்தி எதுவாக இருக்கும் என்றால், நீ உன் வாலிப பிரயாயத்திலேயே உன் சிருஷ்டிகரை நினை. ஏனென்றால் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களுமே மாயையான காரியங்கள். அதனால் நான் வாலிப பிரயாயத்திலேயே கர்த்தரை நினைக்க வேண்டும். கீழே உள்ள வசனங்களை நீங்கள் நோக்கி பார்த்தால், அப்படி வாலிப பிரயாயத்திலேயே கர்த்தரை நினைத்து வாழ்கின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? தேவன் அவை எல்லாவற்றையும் நியாயத்திலே, நியாயசனத்து முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துவார் என்கிற செய்தியை நம் அநேகர் கேட்டிருக்கலாம். வாய்ப்பு உண்டு. நான் இந்த அதிகாரத்தை தியானிக்கும் போது இதிலே சொல்லப்படாத அல்லது பேசப்படாத காரியத்திலிருந்து நான் உங்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவருக்கு சித்தமானால் முதல் 7 வசனங்கள் இருந்து நாம் இன்றைக்கு 8 வசனங்கள் இருந்து ஆண்டவருக்கு சித்தமானால் கடைசி மட்டும் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1-8 வசனங்கள் வரைக்கும். தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகளை அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாத்திய கன்னிகையெல்லாம் அடங்கி போவதற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீபனமும் அற்று போகிறதற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும் வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுக்கி ஊற்றின் அருகே சால் உடைத்து துறவண்டையில் உருளை நொறுக்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. மாயை, மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் எதை குறித்து சொல்லுகின்றன? இந்த வசனம்
இப்படி ஆரம்பிக்கிறது, இப்படி முடிகிறது. நீ உன் வாலிப பிரயாயத்திலேயே உன் சிருஷ்டிக்கிற நினை. 7வது அதிகாரம் கடைசி வசனம் இப்படி முடிகிறது, அவரை உன் வாலிப பிரயாயத்திலேயே நினை என்று பிரசங்கியை எழுதிய சாலமோன் என்கிற ஞானி இதை எழுதி வைத்திருக்கிறார். இந்த புஸ்தகத்தை எழுதினது யார்? சாலமோன். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஞானிகளிலெல்லாம் ஞானிகளாக இருந்தார் அவர். அவருக்கு முன்னும் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லையாம், அவருக்கு பின்னும் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லையாம். அவ்வளவு ஞானத்தை தேவன் அந்த சாலமோனுக்கு கொடுத்திருந்தார். ஏன் இந்த வசனம் புரிய மாட்டேங்குதுன்னா, கொடுத்து எழுதின ஆள் அப்படி, அதனால அதுல உள்ள காரணங்களும் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் வெளியிலே போகும்போது அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை மாத்திரமல்ல, ஏன் சாலமோன் இவ்வளவு காரியங்களை அதுல எழுதி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக அதன் மூலம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த 1வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் வாலிப பிரயாயத்திலேயே கர்த்தரை நினை, உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுகிறது. எதற்காக அவர் அப்படி சொல்லுகிறார்? ஏன் சாலமோன் அந்த ஒரு வசனத்திற்கு, அந்த வார்த்தைக்கு இந்த அதிகாரத்திலே அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் என்பதை விளக்கப்படுத்துறதுக்கு தான் அந்த எடையில் உள்ள வசனங்களை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஏன் நீ உன் வாலிப பிரயாயத்திலேயே கர்த்தரை நினைக்க வேண்டும்? இன்றைக்கு உலகத்திலே ஒரு ஆராய்ச்சி ஒன்று நடக்கிறது. என்ன ஆராய்ச்சி என்றால், மனிதனை எப்படி அதிக நாட்கள் வாழ வைப்பது. எல்லா உலக நாடுகள் எல்லாமே அதற்கென்று பிரயாசப்படுகின்றன. அதற்காக மருத்துவத்தில் என்னென்னலாமோ செய்யறாங்க, செய்து என்ன செய்யறாங்களா, மனிதனுடைய ஆயுர்காலத்தை அவன் நீண்ட நாட்கள் வாழ செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். 1950 நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை வயது சொன்ன ஆச்சரியமா இருக்கும், 35-40. எத்தனை? இல்லை, எங்க தாத்தாலாம் ரொம்ப காலத்துக்கு வாழ்ந்தாரு. நான் சொல்லுவது ஆவரேஜ், சராசரியாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை 35-40. 1950 கணக்கெடுப்பு இது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆகஸ்ட் 12 2022 வந்த ஒரு செய்தி. அதை அவர்கள் என்ன செய்தார்களாம், இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நாம் எப்படி இன்னும் அதிகமாக கொண்டு போக முடியும் என்று ஆராய்ச்சி செய்து அவர்கள் ஒரு இலக்கை வைத்தார்கள். 2100 ஒரு மனுஷனுடைய சராசரி வயது 81.96 கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு இலக்கை வைத்து அதற்கென்று திட்டங்களை தீட்டி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய வயதை இன்னும் அதிகரிக்கணும்னு முயற்சி பண்ணாங்களாம், பண்ணிருக்காங்க. இன்றைக்கு 2022 ஒரு மனுஷனுடைய சராசரி வயது 1950 பிறகு எத்தனைன்னு போட்டிருக்காங்கன்னா 70.19%. இந்தியர்களுடைய சராசரி வயது 70 என்று 2022 ஒரு அந்த கணக்கெடுப்புல கொடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன் இவ்வளவு கணக்கெடுப்புகள்? ஏனென்றால் மனுஷனானவன் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, நீண்ட நாள் நான் வாழறேன். நோவாலாம் எத்தனை நாள் வாழ்ந்தாரு, ஆதாம்லாம் எத்தனை நாள் வாழ்ந்தாரு, 900 969 வாழ்ந்தாராம் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய சராசரி வயது எவ்வளவா இருக்குதா, 70. அதையும் எப்படியாக்கிலும் கூட்டி 100 தாண்டிடலாம் அப்படின்னு மனுஷன் பிரயாசப்படுகிறான். ஆனால் சாலமோன், இந்த புஸ்தகத்தை எழுதின சாலமோன் சில ரகசியங்களை இங்கே சொல்லுகிறார். மனிதன் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், அவன் எவ்வளவுதான் இந்த பூமியிலே கஷ்டப்பட்டாலும், அவனுக்கென்று தேவன் சில காரியங்களை நியமித்திருக்கிறார். அது நடந்தே தீரும், அதை எந்த மனுஷனாலும் மாற்ற முடியாது. தேவன் ஒரு காரியத்தை நியமித்தால் அது 100% நடக்கும், அதை ஒரு மனிதனாலும் நிறுத்த முடியவே முடியாது. அதைத்தான் இங்கே சாலமோன்
தன்னுடைய ஸ்டைலில் ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்தை பயன்படுத்தி அவர் அதை ஒரு ரகசியமாக இந்த வசனங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில மூன்று புஸ்தகங்களை எழுதினார். ஒரு புஸ்தகம் உன்னத பாட்டு, இரண்டாவது புஸ்தகம் நீதிமொழிகள், மூணாவது புஸ்தகம் பிரசங்கி. உன்னத பாட்டு புஸ்தகத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையின் இளம் பிரயாசத்திலே, வாலிப பிரயாசத்திலே அந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை எழுதினார். அதற்கு பிறகு கொஞ்சம் ஒரு முதிர் வயதுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மிடில் ஏஜுக்கு வரும்போது அவர் எழுதின புஸ்தகம் நீதிமொழிகளின் புஸ்தகம். அதுல நாம் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்பதை, டே டு டே லைஃப்ல நாம் எப்படி நடக்க வேண்டும் என்கிறதை அழகாய் போதிக்கிற ஒரு புஸ்தகம் நீதிமொழிகள் புஸ்தகம். அதை எடுத்தா திட்டுன்னு திட்டும். ஏன் அநேகம் பேர் நீதிமொழிகளை வாசிக்கிறதுல தெரியுமா? அந்த புஸ்தகம் தான் சொல்லும், எடுத்து துறம்னா சோம்பேறியே அப்படின்னு சொல்லும். சரியா, எவ்வளவு நேரம் படுத்துக் கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்லும். எறும்பு நடத்தில் போய் கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லும். மற்ற புஸ்தகங்கள்லாம் சொல்லாது. அப்போ அப்படிப்பட்ட சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே, கடைசியிலே இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார், பிரசங்கி புஸ்தகத்தை எழுதுகிறார். கிட்டத்தட்ட அவருடைய கடைசி நாட்கள் என்று சொல்லலாம். நல்ல முதிர் வயதில் இந்த காரியத்தை அவர் எழுதுகிறார். எல்லாவற்றையும் பார்த்து சாலமோனை போல வாழ்ந்த ஒரு மனுஷன் உண்டோ? அவனை போல செல்வந்தனாய், அவனை போல திரள் பெண்களோடு வாழ்ந்த மனுஷன் இந்த உலகத்துல ஒருவனும் இல்லையப்பா. நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க, ஆனா முடியறதில்லை. ஒண்ணுக்கே இங்க தடுங்குது. அவ்வளவு பெரிய ஞானி அவர் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் எழுதுறாரு, அப்பா எல்லாமே. அவர் இந்த புஸ்தகத்துல மறுபடி எழுதுற காரியம் என்ன தெரியுமா? சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே, சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே. இதுதான் அவர் அதிகமாய் பயன்படுத்தின வார்த்தைகள். இப்படி எழுதின அந்த சாலமோன் முதல் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், ஆகையினால் நீ உன் வாலிப பிரயாயத்திலேயே உன் சிருஷ்டிகரை நினை. ஏனையா நான் வாலிப பிரயாசத்தில் நினைக்க வேண்டும்? ஏனென்றால் ஒரு தீங்கு நாட்கள் ஒன்று வருகிறது, தீங்கு நாட்கள் ஒன்று எதிர்பட்டு வருகிறது. அந்த நாட்களில நீயும் நானும் சொல்லுவோம், இவைகள் எனக்கு பிரியமானது அல்ல என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட வருஷங்கள் உனக்கு எதிர்கொண்டு வருகிறபடியினால் அந்த நாட்களை நீ சேருவதற்கு முன்பதாக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாலிப நாட்களிலேயே உன் சிருஷ்டிகரை நினை என்று அவர் ஒரு அறிவுரையோடு கூட, ஆலோசனையோடு கூட ஆரம்பிக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு பகுதியிலே. இங்கே உன் சிருஷ்டிகரை நினை நினை என்று ஏன் சொல்லுகிறார்? நினைக்கிறதுனா என்னது? அவர்கள் குடும்பமாய் இருந்ததை அது குறிப்பிடுகிறது. அதன் மூலம் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது என்பதை குறிப்பதற்கு வேதம் பயன்படுத்தின ஒரு வார்த்தை அறிந்தான் இல்லையா? அப்போ அறிந்தான் என்பது எப்படி ஒரு செயலோடு தொடர்புடைய காரியமோ, அதே போல நினை என்றால் அது ஒரு காரியத்தோடு செயல்புடைய ஒரு காரியம். என் வாலிப நாட்களிலே என் சிருஷ்டிகரை நினைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுவது எப்படிப்பட்ட ஒரு காரியமா? ஒரு செயலோடு தொடர்புடைய ஒரு காரியம். ஆதியாம 40 வாசிக்கிறோம், யோசேப்பு பானபாத்திரக்காரன்ட்ட சொல்லி விடுறா, எப்பா நீ வெளியில போகும்போது என்னை நினைக்க மறந்துடாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னத்தை சொல்லி, என்னத்தை நினைக்க சொல்றாரு? அங்க வெளியில போயிட்டு, ஆமா யோசேப்பு 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 இல்ல இல்ல இல்ல
அது அதை சொல்லல. யோசேப்பு ஒரு காரியத்தை சொல்லி விடுறாரு, நீ வெளியில போய் ராஜாவுக்கு பான பாத்திர காரணம் போனா நீ எனக்குரிய காரியத்தை சொல்ல மறந்துடாத. அது ஒரு ஆக்ட், ஒரு செயலோடு தொடர்புடைய ஒரு காரியம். அதை நீ என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. ஹல்லேலூயா. அப்படி நின்னை என்று சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு ஒரு செயலோடு தொடர்புடைய ஒரு காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஓய்வு நாளை ஆசாரிக்க என்ன செய்யாதிருங்கள், மறவாதிருப்பாயாக. ஒரு நினைப்பாயாக, என்ன செய்வாயாக, இன்னொரு இடத்துல மறவாமல் இரு, இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு, நினைப்பாயாக. அப்ப வீட்டிலே உட்கார்ந்துட்டு ஓய்வு நாள் என்ன செய்யணுமா, அந்த நாளை ஆண்டவருக்குரிய நாள் என்று பகுத்தெடுத்து ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்வதற்கு, ஆண்டவரோடு அந்த பிள்ளைகளோடு இணைந்து ஆராதிப்பதற்கு, அதற்கென்று தேவன் பிரித்தெடுத்த நாள், அதுல நான் போய் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்றதான் அங்க என்ன சொல்லியிருக்கு, நினைப்பாயாக. சரியா? அப்போ அது அந்த நினை என்கிற காரியம் ஒரு செயலோடு தொடர்புடைய ஒரு காரியம். அது என்ன செயலோடு தொடர்புடையது என்பதை நான் கடைசியாக உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். ஆனால் அதை விளக்க அதை சொல்லும் போது நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டிய காரியம், உன் சிருஷ்டிகரை நினை என்பது ஒரு வார்த்தை மாத்திரமல்ல, அது ஒரு செயலோடு தொடர்புடையது. என்ன செயலோடு தொடர்புடையது, அது நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது வசனத்துக்கு வருவோம். ரெண்டாவது வசனம் எப்படி சொல்லுகிறது, சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். அவர் ஒரு, நான் ஏற்கனவே சொன்ன, அவரு பெரிய ஞானி. அதனால ஆண்டவர் அவருக்கு கொடுத்த கிருபையினால ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியங்களை அவருடைய ஸ்டைல அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இந்த வசனம் தொடங்கி ஏழாவது வசனம் வரைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா, அவர் என்ன சொல்றாரு என்பதை நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் எனக்கு இந்த வசனங்கள் புரியும். அது புரிந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். அவர் என்னத்தை சொல்ல முயற்சிக்கிறார், இந்த ஆறு வசனங்கள் ரெண்டுல இருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் அவர் சொல்ல முயற்சிப்பது எல்லாம் ஒரே ஒரு காரியத்தை அடிப்படையாக கொண்டது. அவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும், அவன் நல்லவனோ கட்டவனோ, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனோ ஏற்றுக்கொள்ளாதவனோ, அல்லது பணக்காரனோ ஏழையோ, அல்லது உயர் பதவியில இருக்கிறவனோ வேலை இல்லாதவனோ, எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் எவ்வளவு சின்ன மனுஷனா இருந்தாலும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த நான்கு ஆறு வசனங்கள் நடந்தே தீரும். ஹல்லேலூயா. அதைத்தான் அவர் அங்கே எழுதுகிறார். அந்த வசனம் சொல்லுது, சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். அப்படின்னா அவர் என்னத்தை சொல்ல வருகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது அநேகர் நினைக்கிற காரியம் என்னன்னா, ஐ எம் கெட்டிங் ஸ்ட்ராங்கர், நான் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் வந்து பெரியவனாகி கொண்டிருக்கிறேன் தானே நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளை இழித்து விட்டீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாள் குறைந்து விட்டது என்பதுதான் உண்மை. என்னங்க சொன்ன, நாட்கள் போக போக நான் பெருகுகிறேன், நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் அப்படி அல்ல, நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில தேவன் கொடுத்த ஒரு நாளை கழித்து முடித்து விட்டேன். I am getting older. நான் வயசாகி கொண்டிருக்கிறேன். அதை அவர் வரிசையாக விளக்கப்படுத்துகிறார். நம்முடைய வயது முதிர்வை குறித்து இங்க போடப்பட்டிருக்கு தானே, தீங்கு நாட்கள் ஒண்ணு வருது, நீ பிரியப்படாத ஒரு நாட்கள் ஒண்ணு வருது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது என்ன தெரியுமா, ஓ அந்த கடைசி நாட்கள் ஒண்ணு வருது, அந்தி கிறிஸ்து வாரம், பிசாசு வாரம், அதை குறித்து எழுதுகிறார், தீங்கு நாள், அதுதான் தீங்கு நாள். இல்லை இல்லை, சாலமன் அதை பத்தி எழுதவே இல்லைங்க. எதை குறித்து சொல்லுகிறார் என்றால், வயது முதிர்வை குறித்து சொல்லுகிறார். எத்தனை பேர்
உடனடியாக நான் ஒரு 70 வயசுக்கு போயிட்டேன் நல்லா இருக்குன்னு விரும்புறீங்க, கைத்துக்கும் பார்க்கலாம். ஆண்டவரே, நாளைக்கே என்னை 70 வயதுக்காரனாக மாற்றிவிடும். எத்தனை பேருக்கு இன்னும் ஒரு 10 வயசு குறைஞ்சே நல்லா இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க விரும்புறதில்லை யாரும். எல்லாருக்கும் திரும்பியும் ஸ்கூலுக்கு போயிட்டா நல்லா இருக்குமே, ஸ்கூல் படிக்கிற பிள்ளை இந்த ஸ்கூலே இல்லைன்னா நல்லா இருக்குமே. எவன் இந்த ஸ்கூலெல்லாம் கண்டுபிடிச்சான்? ஸ்கூலை முடிச்சு காலேஜ் முடிச்சு கல்யாணம் முடிச்ச பிறகு எப்படா ஸ்கூலுக்கு போகலாம், நல்லா இருக்குமே, அந்த நாட்கள் எவ்வளவு இனிமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். ஏன்? பிகாஸ் நாம் வயதாகி கொண்டிருக்கிறோம், நாம் முதிர்வை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இங்கே சாலமன் விளக்கப்படுத்துகிறார். அந்த நாட்கள்ல நீ சொல்லுவ, அது தீங்கு நாளப்பா, அது நான் எனக்கு பிரியமான நாள் இல்லை, இந்த முதிர் வயது, இது கஷ்டமா இருக்குது, ஐ கேனாட் ஏபிள் டு ஹேண்டில் அப்படின்னு முதிர் வயதில் போன போது நாம சொல்லுவோமா? ஐயோ, இந்த நாட்கள் ரொம்ப கொடிதா இருக்கு. எப்படி கொடிதா இருக்கும் அப்படிங்கறத தான் கீழே உள்ள வசனங்கள், அந்த 5 வசனங்களிலே அவர் விளக்கப்படுத்துகிறார். அதனாலதான் அந்த முதல் வசனம் சொல்லுது, அந்த 2வது வசனம் சொல்லுது, அந்தகாரப்படும். என்னதுல அந்தகாரப்படும்? சூரியன், வெளிச்சம், சந்திரன், நட்சத்திரம். இந்த நாளுக்கு வெளியில இந்த பூமியில ஒண்ணு இல்லை தெரியுமா? ஒண்ணு சூரியன் இருக்கும், இல்லைன்னா நட்சத்திரம் இருக்கும், இல்லைன்னா சந்திரன் இருக்கும். இந்த மூணுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்தாகணும். ஏதோ ஒண்ணுதான் இருக்கும், ஆனா எந்த நேரமா இருந்தாலும் அது அந்தகாரப்பட்ட மாதிரியே இருக்குமா? எந்த நாட்கள்? வயது முதிர்வு வரும்போது அந்த நாட்கள் ஒவ்வொன்றும் ஒரு விதமான ஒரு அழுத்தம், ஒரு விதமான ஒரு டிப்ரெஷன், ஒரு விதமான அழுத்தத்திற்குள்ளே போக வேண்டியது வரும். அந்த நாட்கள் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்கள் வருகிறதற்கு முன்பதாகவே, அந்த அழுத்தத்திற்குள் நீ போகிறதற்கு முன்பதாகவே உன் சிருஷ்டிகரை நினை என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த ஆவிக்குரிய, அது சரீர பிரகாரம் மாத்திரம் இல்ல, அது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு அழுத்தமான நாட்களாய் இருக்கும். ஆனால் உன் வாலிப பிரயாயத்திலே நீ உன் சிருஷ்டிகரை நினைத்தால் அது உனக்கு அது வித்தியாசமான ஒரு நாட்களாக இருக்கும். அதனால அந்த நாட்கள் வர்றதுக்கு முன்னால், அந்த கொடி நாட்கள் வர்றதுக்கு முன்னால, நீ விருப்பப்படாத அந்த நாட்கள் வர்றதுக்கு முன்பதாகவே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி அவர் தொடர்ந்து விளக்கப்படுத்துகிறார். அப்போ ஒரு டிப்ரெஷனான நாட்கள் வருது, அது வயது முதிர்ந்த நாட்கள். அந்த நாளுக்கு போகும்போது அது எப்படி இருக்குமா? 3வது வசனம், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். போதும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் என்று சொல்லுகிறார். அது என்னங்க, மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும்? ஒரு மழை பெய்யும் போது நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மழை பெய்த உடனே டக்குன்னு திரும்ப அடுத்த கிளவுடு வரும், வந்தா திரும்ப என்ன செய்யும்? மழை பெய்யும். அப்புறம் மழை பெய்ஞ்சோன்னா திரும்பையும் கிளவுட்ஸ் வந்துன்னா திரும்பையும் மழை பெய்யும். ஆனா கிளவுட்ஸ் வரலன்னு வச்சுக்கங்களேன், மேகம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யாது? மழை பெய்யாது, நின்றோம், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிச்சு. இங்கே சாலமன் சொல்லுகிறார், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப மறாததற்கு முன்னும். எதை குறித்து சொல்லுகிறார்? என்னத்தை குறித்து சொல்லுகிறார்? என்னுடைய சிந்தனை சக்தியை குறித்து சொல்லுகிறார். நீ உன் வாலிப நாட்களில் இருக்கும் போது, இளம் வயதில் இருக்கும் போது, உனக்கு நீ கற்றுக்கொண்ட காரியங்களும் சிந்தையில் வைத்த காரியங்களும் உடனடியாக ஒரு மழை பெய்த உடனே அடுத்த காரியம் உனக்கு நினைவுக்கு வரும். ஆனால் நாட்கள் கடக்க கடக்க கடக்க, நாட்கள் செல்ல 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 என்ன ஆகும்? என்னுடைய நினைவிலே ஒரு மந்த சக்தி உண்டாகிறது, என்னுடைய நினைவாற்றலை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்குகிறேன். ஐயா, 10 லைனுக்கு மேல என்னால ஞாபகம் வைக்க முடியல, போன வாரம் கேட்ட செய்தியை என்னால நினைத்திருக்க முடியல. எனக்கு வயது ஆக ஆக, முதிர்வு ஆக ஆக என்ன நடக்குமா? என்னுடைய சிந்தனை திறன், என்னுடைய நினைவாற்றல் குறைந்து கொண்டே இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, ஐயோ என்னமோ சொன்னாங்களே, என்னமோ சொன்னாங்களே, வராது. எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? ஆமா பிரதர், அப்படிதான் இருக்கு. 30 வயசுலயே அப்படித்தான் இருக்கு. அவர் சொல்றது 30 சொல்லுங்க, வயது ஆக 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 ஆக
அந்த ஞாபகம் வருகிற அந்த தன்மை குறைந்து கொண்டே இருக்கும். அந்த நாட்கள் வர்றதுக்கு முன்னாலேயே உனக்கு நினைவுகள் நன்றாய் இருக்கும் போதே உன் சிருஷ்டிகரை நினைக்க மறவாதிருப்பாயாக. அதைத்தான் சொல்கிறார், அந்த நினைவாற்றல் மறுபடி மறுபடி எளிதாக எனக்கு வருகிற நாட்கள் உண்டு, ஆனால் முதிர் வயதிலே அது அப்படி இருக்காதா. வீட்டு காவலாளிகள் தள்ளாடி என்று எழுதப்பட்டிருக்கிறது. வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, வீட்டு காவலாளிகள் தள்ளாடி எதை சொல்லுகிறார்? ஒரு காவல்காலன் எப்படி நிற்பான்? உட்கார்ந்து தூங்குவானா? நின்றுட்டு இருப்பானா? ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருப்பான். எல்லாரும் தூங்கினாலும் அந்த காவலாளி மட்டும் எப்படி இருப்பாரு? நல்லா ஸ்டெடியா நிற்பாரு. என்னத்தை சொல்லுகிறார்? நம்முடைய கால்கள் நாட்கள் செல்ல செல்ல தள்ளாட ஆரம்பிக்கும். இதை எந்த மனுஷனாலும் மாற்ற முடியாது. யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது சம்பவிக்கும். என்ன? வீட்டு காவலாளிகள் தள்ளாட ஆரம்பிப்பார்கள். விளையாட்டு வீரர்களை குறித்து எழுதுறாங்க. விளையாட்டு வீரர்கள் முதலாவது அவர்கள் இழக்கிற காரியம் என்னன்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த பிளெக்சிபிலிட்டி. வாலிப நாட்கள் அந்த பிளெக்சிபிலிட்டி அதிகமா இருக்கும். நல்லா ஓட முடியும், நல்லா எல்லாம் செய்ய முடியும், எல்லா இடத்துல ஏறி குதிக்க முடியும். ஏங்க ஒரு 40 பிறகு 45 பிறகு அதெல்லாம் செய்ய முடியறது இல்ல. விளையாட்டு வீரர்கள் கூட ரிட்டையர் ஆயிராங்களே. ஏன்னா அதற்கு பிறகு என்னுடைய அந்த பிளெக்சிபிலிட்டி, அந்த காரியங்கள் எனக்கு குறைய ஆரம்பித்து விடுகிறதுனால் வாலிப பிரயாசத்தில் செய்யற அந்த காரியங்களை நீங்க செய்ய முடியாது. அதைத்தான் இங்க எழுதுகிறார், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி போய்விடுவார்கள். ஒரு சின்ன அடிபட்டுச்சுன்னா காலில், சின்ன வயசுல எப்போ குணமாகும், எப்படி குணமாகும்? காலே ஒடிஞ்சாலும் கையே ஒடிஞ்சாலும் அசால்ட்டா நீங்க ஒரு கட்டை போட்டு திரும்பி கண்டினியூ பண்ணிடலாம். லேட்டா ஒரு 50 பிறகு ஒடிஞ்சதுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன் அவ்வளவுதான்? ஆண்டவர் குறிச்சது அவ்வளவுதான். அதற்கு மேல ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா அது ஆண்டவருடைய சுத்த கிருபை, அவருடைய அதிசயம், அவருடைய அற்புதம். ஆனால் வயது ஆக ஆக என் கால்கள் தள்ளாட ஆரம்பிக்கின்றன. பலசாலிகள் கூணி போய் விடுகிறார்கள். பலசாலிகள் கூணி போய் விடுகிறார்கள். இப்ப எப்படி நிக்கிறேன் நான்? ஸ்ட்ரைட்டா நிக்கிறேனா, கொஞ்சம் வளைஞ்சு நிக்கிறேனா? எல்லாரும் எந்திரிச்சு நிக்க வச்சு பாத்துருமா, யார் யார் ஸ்ட்ரைட்டா நிக்கிறீங்க, யார் யார் வளைஞ்சு நிக்கிறீங்க? இப்ப பார்க்கும்போது நல்ல பலசாலியா தெரியும். இதுவே ஒரு 60 ஒரு 65 ஆகும்போது கொஞ்சம், அப்புறம் இன்னும் கொஞ்சம். என்னத்தையா சொல்றீங்க? நாட்கள் செல்ல செல்ல நான் கூணி போய் விடுகிறேன். என்னால் நேராக நடக்க கூட முடியாது. அந்த நாட்களை தான் அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தீங்கு நாள் உன் வாழ்க்கையில் வரும். அப்படிப்பட்ட நீ பிரியமில்லாத, எத்தனை பேருங்க அது விருப்பம்? நான் நடக்கும்போது இப்படியே இப்படியே குனி குனி நடந்து போனா எத்தனை பேருக்கு பிரியமா இருக்கு சொல்லுங்க? யாரும் விரும்புறது இல்லை இல்லையா? ஆனால் அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் சம்பவிக்கும். அந்த நாட்கள் நிச்சயமா இன்னைக்கு இல்லைனாலும் 100 இது தீர்க்க தரிசனம் எல்லாருடைய வாழ்க்கையில நிறைவேறும். நீங்க வேணா எழுதி வச்சு நடக்கும்போது நோட் பண்ணிக்கங்க. இது பாஸ்ட் அன்னைக்கு சொன்னாங்க, பிரதர் அன்னைக்கு சொன்னாங்க, இது என் வாழ்க்கையில் நடக்கிறது. 100 நடக்கும், இல்லைனா என் வந்து கேளுங்க. நானும் எங்கேயாவது கூடி கூடி நடந்துட்டு இருக்கேன். ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் அதே வசனம் சொல்லுகிறது, எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து போவார்கள். இப்ப நீங்களே சொல்லிடுவீங்க, எதை சொல்லுது? இதைத்தானே முதல்ல வாசிங்க, அப்ப ஒன்னும் புரியல. இப்ப அது என்ன சொல்லுது? நீங்க தானே வாசிங்க. என்னது கொஞ்சம் ஆயிரும், கொஞ்ச நாளாக போகுது, ஆல்ரெடி போயிச்சு. அப்போ நாட்கள் ஆக ஆக என் வாயில் இருக்க பற்கள் எல்லாம் விழுந்து போகும். என்னுடைய இயந்திரம் ஃபெயில் ஆயிரும். நல்லா இருக்கும் போது சிக்கன் ஒரு எலும்பு, 10 2
ஒரு மனிதனுடைய உணவு சைக்கிள் எப்படி இருக்குதா? ஃபஸ்ட்டு பால், அதுக்கு பிறகு கொஞ்சம் வயசானோடனே ஒரு ஒரு ரெண்டு வயசு, எத்தனை வயசுங்க? ரெண்டு வயசு தானே? ஓகே, ரெண்டு வயசு. நான் கொஞ்சம் வீக் இல்லை. அப்போ வரும்போது கொஞ்சம் திட உணவு, அதற்கு பிறகு ஓ நான்வெஜ், மட்டன் சிக்கன் கிடைக்கிறது, ஓடுறது ஆடுறது உருள்றது எல்லாம், நீந்துறது பறக்கிறது எல்லாம் நம்மக்கிட்ட இல்லாததா? அப்படியே அது வளருது, ஏன்னா அவன் ஸ்ட்ராங் ஆகிறான் அவன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் போனவுடனே எல்லாம் உலகத்தில் கிடைக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு திரும்பவும், பிரதர் கொஞ்சம் சரியில்லை, வெஜ் வெஜ் போதும், நான்வெஜ் வேண்டாம், நிறுத்துங்க. ஏன் சொல்கிறீங்க? அதே மாதிரியே இருக்க வேண்டியதானே? முடியாதுங்க, எல்லாரும் அதுக்குள்ளே போய் தான் ஆகணும். பிரதர் நான்வெஜ் வேண்டாம், நான் சாப்பிட்றதில்ல, வெஜ் மட்டும் வைங்க. இன்னும் கொஞ்சம் நாளானோட இல்லை இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் குடிக்கிற மாதிரி ஒரு மில்க் ஷேக்ஸ் அப்படி இருந்தாலே போதும் போல இருக்கு, ஒரு கூழு ஒரு கஞ்சி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு பிரதர் பால், அவ்வளோதான் இல்லையா? ஏன் ஏன் எந்திரம் போயிருச்சு? அதைத்தான் இங்கே சாலமன் சொல்லுகிறார், உன்னுடைய எந்திரம் எல்லாம் பழுதாகும், எந்திரம் எல்லாம் விழுந்து போகும். அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா? அந்த நாட்கள் நீ சொல்லுவ, ஐயோ இது தீங்கு நாட்கள், ஐயோ நான் இதை விரும்பாத நாட்கள், ஐயோ இந்த நாட்கள் என் வாழ்க்கையில் வராம இருந்தால் எத்தனை நலமா இருக்கும். ஆண்டவரே, பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போவதற்கு முன்னும், பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போவதற்கு முன்னும் கண்கள், கண்கள் இன்றைக்கு கண்கள் எனக்கு நன்னா இருக்குது. இந்த கண்களை கொண்டு 25 பில்லியன் லைட்ஸ் என்னால காண முடியுமா? அவ்வளவு வல்லமை உள்ள அழகாய் தேவன் படைத்த காரியம். ஆனால் இதே கண்கள் நாட்கள் ஆக ஆக என்ன ஆகுமா? அப்படியே இருண்டு போகுமா? நானும் இப்போ கண்ணாடி போடுறேன், இன்னைக்கு கொண்டு வரல, காரில் வச்சுட்டேன். அதனால தான் எனக்கு கடைசியில் உள்ள அந்த பிரதரே கொஞ்சம் டிம்மாக தான் தெரிகிறார், அவர் உங்களை பிளர்ராக தான் தெரிகிறார், கொஞ்சம் குண்டா இருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன பிரதர், குண்டா தானே இருக்கிறீங்க? கரெக்ட். நான் நினச்சேன் கண்ணாடி போகிறதுக்கு முன்னால் வண்டியில் போகும்போது பார்ப்பேன், நைட்லாம் போகும்போது அந்த ரெண்டு லைட்டும் சேர்ந்து இருந்த மாதிரியே தெரியும். நான் கூட யோசிப்பேன், எதுக்கு இந்த ரெண்டு லைட்டை இவ்வளோ பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கானுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யோசித்தேன் ஒரு நாள், சரி நம்ம கண்ட்ரோல் ரூம்லேயே உட்கார வேண்டியது இருக்குது, கண்ணாடி போட வேண்டியது இருக்குதுச்சு, சிஸ்டத்துக்கு முன்னால் இருக்க வேண்டியது, ஒரு கண்ணாடி போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி செக் பண்ண போனால் அப்போ தான் எனக்கு தெரியும் உன் கண்ணுக்கு பவர் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு கண்ணாடி ஓட்டிட்டு வண்டி பார்த்தனாலும் தெரியுது, ரெண்டு லைட்டும் சேர்த்து சேர்த்து வைக்கல, கண்ணு போனதுனால ரெண்டும் சேர்த்து சேர்த்து தெரிஞ்சிருக்கு. இந்த வெளிப்பாடு எனக்கு கிடைக்கிறதுக்கே ரொம்ப நாளாக இருக்குதுங்க. ஏன் என்ன நடந்துச்சு? பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகாததற்கு முன்னும். நான் கண்ணாடி போடன்னு விரும்பல, கண்ணாடி போட்டு பார்க்கணும் படிக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் வேற வழி இல்லை, அதை போட்டுத்தான் ஆக வேண்டியது இருக்குது. நீங்க எத்தனை பேர் கண்ணாடி போட்டிருக்கிறீர்கள்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 என்ற தெய்வமே 25 ல் 10க்கு மேல போயிருச்சு. அங்க பாருங்க, எனக்கு கிடைத்த பிள்ளைகளை பாருங்க, 10 வயசுல போட்டாளுங்க. சோ பலகணி வழியாய் பார்க்கிற அந்த கண்கள் நாள் அடைய அடைய நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பலையோ அவைகள் இருண்டு போகின்றன. ஆதியாகம 48:9-10 வாசிக்கிறோம், யாக்கோபு முதிர் வயதினால் யாக்கோபினுடைய கண்கள் மங்களாய் இருந்ததாம். முதிர் வயதில் யாக்கோபினுடைய கண்கள் இருளாய் இருந்தன என்று வாசிக்கிறோம். ஆகையினால் இந்த முதிர் வயது ப்ராசஸ் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் சாலமன் சொல்லுகிறார், பிரசங்கி சொல்லுகிறார், அது ஒரு நாட்கள், நீ விரும்பாத ஒரு நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில வரும், அது உன் வாழ்க்கையில ஒரு வழிபோக்கனை போல நீ நினையாதபடிக்கு வரும். நீ நினைத்து கொண்டிருக்கலாம் நான் கெட்டிங் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ராங், நோ, யூ ஆர் கெட்டிங் வீக் அண்ட் வீக் அண்ட் வீக் எவ்ரி டே.
எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைக்கப்பட்டு போகும். காது கேட்கிற காரியம் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டு போகும். இந்த காதுகளினாலே நான் 15,000 சவுண்டுகளை கேட்க முடியுமா? 15,000 எப்படி தெரியுமா? இந்த பிரதர் என்ன கீபோர்டு வாசாங்கல்ல, இதுல எத்தனை கீஸ் பிரதர் இருக்கு? சரி ஓகே, ஏதோ ஒன்று 45 or 62. அதே மாதிரி 15,000 கீ சவுண்டு போட்டா என்னுடைய காதுகள் அதை கேட்க வல்லமே உள்ளது. அப்படிதான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. ஆனால் அதுவும் ஒரு நாள் என்ன செய்யுமா? அடைக்கப்பட ஒவ்வொரு கீயா தேஞ்சு போகும், ஒவ்வொரு கீயா தேஞ்சு போகும். அதனால அவன் காது டெஸ்ட் போகும்போது ஒவ்வொரு கீ 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 சவுண்டு கொடுத்து கேட்பான். பார்த்துருக்கீங்களா? சில சவுண்டு கேட்காது. அவங்க அம்மா அழுத்தி அழுத்தி பார்ப்பாங்க, நம்ம என்ன கேட்கல, எனக்கு அந்த கீ போயிருச்சு. சரியா, எந்த கீன்னு எனக்கு தெரியாது, ஆனா போகுது. அப்படின்னா நீங்க நினைச்சுக்கணும், நான் ஆண்டவருடைய தீர்மானத்தில், ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற காரியத்தில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். இந்த நாட்கள் இன்றைக்கு இருப்பது போல இருக்காது என்ற அர்த்தம். நாளைக்கு இன்றைக்கு போல இருக்காது என்ற அர்த்தம். இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்கி விழிக்கிறீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்த அந்த நாட்களை நான் தாண்டி கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். ஆண்டவர் தாழ்ந்த ஊமையிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு தாழ்ந்தை கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அது எந்த மனிதனுக்கு 24 மணி நேரம்? ஆண்டவரை அறிந்திருந்தாலும் 24 தான், ஆண்டவரை அறியாமல் இருந்தாலும் 24 தான், நீங்கள் ஆண்டவருக்கு என்று ஓடினாலும் 24 மணி நேரம் தான், ஆண்டவருக்கு ஓடலாலும் 24 மணி நேரம். எல்லாருக்கும் சமமாய் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். அது 24 மணி நேரங்கள். அதை நான் என்ன செய்த ஆண்டவரே? ஆனால் அதுவும் ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டே இருக்குமா? போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் வளர்கிறேன் என்று நினைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் அங்கே சொல்லுகிறார், குருவியின் சத்தத்திற்கு எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாக்கிய கண்ணிகளெல்லாம் அடங்கி போவதற்கு முன்னும். என்ன சொல்றாரு? இந்த ரெண்டு இடத்துல ரெண்டு கான்ட்ராஸ்டான காரியங்களை சொல்றாரு. கீத வாக்கிய கண்ணிகள் எல்லாம் அடங்கி போகும். வயசு ஆக ஆக சொல்லுவாங்க, இப்ப அந்த சவுண்டு கொஞ்சம் குறைங்கல, அந்த பாட்டு சத்தத்தை கொஞ்சம் குறைங்கல. அதே ஆளு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல பாட்டு கேட்கிற ஆளா இருக்கும். ஆனா கொஞ்சம் வயசாகி ஒரு 45-50 எல்லாம் போனதுக்கு பிறகு 50-55 போகும்போது இப்ப அந்த சவுண்ட கொஞ்சம் குறைங்க, சவுண்ட கொஞ்சம் குறைங்க, காது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு, குறைங்கல. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. ஏனென்றால் காரணம் என்னன்னா, இங்கே சாலமன் சொல்லுகிறார், they are getting older, அவங்க வயதாகி கொண்டிருக்கிறது. வயது ஆக ஆக அந்த காரியங்களுடைய ஆர்வம் எனக்கு குறைந்து போகும். அதே நேரத்தில் ஒரு பக்கம் அந்த பாட்டு சத்தத்தை கேட்க லைட்டா கேட்டாலுமே டிஸ்டர்ப் ஆகிற மனுஷன், கேட்காத ஒரு மனுஷன் தூங்குனா ஒரு பறவை சத்தம் போட்டாலே எந்திரிச்சிருவாராம். எத்தனை பேர் தூங்கும் போது டக்கு டக்குன்னு முழிக்கிறீங்க? இல்ல பிரதர், அலாரம் வச்சா கூட நம்ம எந்திரிக்கிறது இல்லையே. அப்படி இருந்தா சோத்திரம், நல்லா தூங்குங்க. ஆனால் ஒரு தீங்கு நாட்கள் ஒன்று வருகிறது. அந்த நாட்டில் குருவியின் சத்தத்திற்கும் நான் எழுந்திருக்க வேண்டியதா இருக்கும். குருவி எப்படிங்க சத்தம் போடும்? பெரிய டம்மு டம்முனு சத்தமா போட போது குருவி கேக்குதா? குருவி வந்திருக்கு உள்ள, மேத்யூ குருவி, மேத்யூ தான். குருவி சத்தத்து கூட ஒரு மனுஷன் என்னாச்சு என்னாச்சு அந்த ஒரு ஒரு பதட்டம் உண்டாங்க. ஏன் வயசாகி நீங்கள் வாலிபத்து நாட்கள்ல சிறு பிள்ளைகள் எடுத்து பாருங்க, அது சாப்பிட்டு படுத்துச்சுன்னா அது ஆண்டுக்கு தூங்கும். சில பேர் சிரிக்கிறத பார்த்தா, இல்ல பிரதர் எங்க வீட்டுல கூட எல்லாம் அதுவாட்டுக்கு தான் தூங்குது. அது தூக்கம் இல்லங்கோ, மயக்கம்.
உண்ட மயக்கம். அப்போ குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டிய அந்த தூக்கம் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகும், அவங்களால தொடர்ந்து தூங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத நாட்களுக்கு நேராய் உன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இப்படி நான் சொல்லிட்டே போல எனக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. சோ அதை மீதி இருக்கிற காரியங்களை நீங்கள் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். மேட்டுக்காக அச்சமுண்டாகி வழியிலே பயங்கரங்கள் தோன்றும். எதற்கெடுத்தாலும் பயப்படுகிற ஒரு சுவாவம் எனக்கு உண்டாகும். சிறு பிள்ளைகளை நம்ம சொல்லுவோம், வளர வளர நம்ம சொல்லுவோம், நம்மளும் அந்த சிறு பிள்ளைல இருந்து வரோம். ஏ பார்த்து பார்த்து ஓடாத, ஏ குதிக்காத, ஏ வைக்காத, ஏ அதை செய்யாத, இதை செய்யாத, ஏன் சொல்றோம்? ஏ நீயும் அப்படித்தானே வளர்ந்து வந்த. ஆனா நாம சொல்லுவோம் தொடாது, ஐயோ கீழே விழுந்துடாத, பார்த்து பார்த்து. ஏன் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியில பயங்கள் தோன்றி வாழ்க்கையை ஒரு பயப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு ஒவ்வொரு மனிதனும் கொண்டு போகிறான். பாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி. பாதுமை மரம் என்பது எதை குறிக்கும்? பாதுமை மரம் என்பது எதை குறிக்கும்? பாதுமை மரம் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? நெட்ல செக் பண்ணி பாருங்க பாதுமை மரம் எப்படி இருக்கு. நல்லா டாப்ல நல்லா ஒயிட்டால தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மட்டும்தான் தெரியும் வாதுமை மரத்துல. என்னத்தை குறிக்கும்? ஒன்னு பிளெயின் ஆயிரும், இல்லைன்னா வெள்ளையாயிரும். அதுக்காக நம்ம எத்தனை பாடுபடுறோம் இல்ல. அவர் எழுதி வச்சிட்டார், எப்பா வாதுமை மரம் பூ பூத்து தான் ஆகும். அது என்னத்தை குறிக்கிறதுனா, அது நான் வயதாகி கொண்டுகிறேன் என்று குறிக்கிறது. வெட்டுக்களியும் பாரமாகும். அவர்களால முன்னால செய்த அந்த வேலையை பின்னாட்கள்ல செய்ய முடியாது. ஒரு வெட்டுக்கிளிய காரியம், வெட்டுக்கிளி எவ்வளவு பெருசு, சின்னதா இருக்கு, இவ்வளவுதான் இருக்கும், அதுவே பாரமா இருக்குமா? இந்த நாட்கள் அதை சொல்ல முடியும், எவ்வளவு வெயிட்னாலும் தூக்கிடுவோம், என்ன காரியத்தினாலும் எந்த பெரிய வேலை கொடுத்தாலும் செஞ்சிருவோம். ஆனால் ஒரு நாள் வரும்போது வெட்டுக்கிளி கூட எனக்கு பாரமாக மாறி போய்விடுமா? பசி தீவனம் அற்று போகும், பசி உண்டாகாது, எந்த ஒரு காரியத்திலையும் ஆர்வம் உண்டாகாது. மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிற வீதியிலே தெரியாததற்கு முன்னும். ஹல்லேலூயா. ஒரு நாட்கள்ல எத்தனை பேர் மரண வீடுகளுக்கு அடிக்கடி போறீங்க? இங்க இருக்கிறோம் முடியறதில்ல, ஆனா ஊர்லயே இருக்கிற வாலிப பசங்களை நினைச்சு பாருங்க. வாலிப நாட்கள்ல எத்தனை பேர் மரண வீட்டுக்கு போறாங்க? வாலிப நாட்கள்ல போக மாட்டாங்க. ஏன் அவனுக்கு உறவு இல்லையா? போக மாட்டாங்க. திருமண வீட்டுக்கு என்ன சொல்றது? மரண வீடு உண்டாயிருக்கிறது, எங்கெல்லாம் துக்கம் கொண்டாடும், முதிர் வயது ஆகும் போது அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று அவர்கள் தள்ளப்படுவார்கள். ஏன்னா மை ஃப்ரெண்ட் கோயிங், போறாயா எனக்கு முன்னால. அந்த எண்ணம் அவர்களுக்குள் வர ஆரம்பித்து விடுகிறது. நான் வீதியில துக்கம் கொண்டாடுகிறவர்களுக்கு பார்க்கிற அந்த நாட்கள் வருகிறது. அந்த நாட்கள் தெரியாததற்கு முன்னும் வெள்ளி கயிறு கட்டுவிட்டு அது முதுகெலும்பை குறிக்கும், ஊற்றின் சால் அருகே உடைந்து அது லங்ஸ் சிஸ்டத்தை குறிக்கும், துறவண்டையிலே உலை நெருங்கி அது ஹார்ட்டையும் அது சம்பந்தமான எல்லா காரியங்களையும் குறிக்கும். இப்படி ஒவ்வொன்றாய் 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 நடைபெறுகிறது. என்னத்தை குறிக்கிறது என்றால், நான் முதிர் வயதை தொட்டு கொண்டிருக்கிறேன். ஏழாவது வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்புகிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலேயே நினை. ஹல்லேலூயா. இதைத்தான் ஐயா அங்கே சாலமோன் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஒரு தீங்கு நாட்கள் ஒன்று வருகிறது, நீ விரும்பாத நாட்கள் ஒன்று வருகிறது. அந்த நாட்களை சேருகிறதற்கு முன்பதாகவே நீ உன் சிருஷ்டிகரை, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலேயே நினைத்துக்கொள். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார்,
நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது. அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவன் அதை எதிர்நோக்கித்தான் ஆக வேண்டும். பூமிக்கு என் சரீரம் திரும்பித்தான் ஆக வேண்டும். இதை ஒன்றும் யாராலும் மாற்ற முடியாது. ஏன் பிரதர் உங்களுக்கு வேற வசனமே கிடைக்கலையா? நாங்களே ஏதாவது ஒரு ஆறுதலா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு எத்தனை பேர் மரண பயத்தோடு போராடி கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் வரப்போகிற அந்த மரண நாளை குறித்து போராடி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஆனால் நிஜம் என்னவென்றால் அது எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் மறிப்பதும் நான் அந்த நேரத்திற்கு நடந்து போவதும் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நான் நிச்சயமா அந்த வழியில் நடந்தா போயாகணும். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, அந்த வாழ்க்கை சாலமோன் சொல்லுகிறார், இது எப்படிப்பட்ட நாளா இருக்குமா? தீங்கு நாட்களா இருக்கும், இது யாரும் பிரியமில்லாத நாளா இருக்கும். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு கிறிஸ்தவளுக்கு அது அப்படிப்பட்ட நாளாக இருக்காது. அது உங்களுக்கு அப்படிப்பட்ட நாளாக இருக்காது. அது எப்படிப்பட்ட நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் அதை மகிமையின் நாட்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள. அந்த முதிர் வயதை நீங்கள் மகிமை உள்ள நாட்களாக மாற்றிக்கொள்ள முடியும். எப்பொழுது நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும்? என் வாலிப பிரயாயத்திலே என் சிருஷ்டிகரை நினைக்கிறவனாக நான் இருந்தேன் என்றால் என் முதிர் வயது கனி கொடுக்கிற ஒரு நாட்களாக இருக்கும். முதிர் வயது செழிப்புள்ள ஒரு நாட்களாக இருக்கும். முதிர் வயதிலும் நீங்கள் தள்ளாடாதவர்களாக இருப்பீர்கள். அப்பொழுது நீங்க சொல்லுவீங்க, இந்த முதிர் வயது நல்லது, இந்த முதிர் வயதை நான் தவிர்க்க முடியாது, முதிர் வயதை யாராலும் தவிர்க்க முடியாது. யோபு 12:12 சொல்லுகிறது, முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே என்று சொல்லுகிறது. என்னத்தை சொல்லுகிறார்? அந்த முதிர் வயதில் அநேகர் உங்களிடத்தில் புத்தியை எதிர்பார்ப்பார்கள், அநேகர் உங்களிடத்தில் ஞானத்தை எதிர்பார்ப்பார்கள், அநேகர் உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தையை எதிர்பார்ப்பார்கள். அது எப்பொழுது நடக்கும் தெரியுமா? உங்களை புத்திமான்களாக எப்பொழுது காட்ட முடியும் தெரியுமா? வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் புத்திசாலிகள் அல்ல, வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் ஞானிகளும் அல்ல. எந்த மனுஷன் வாலிப பிரயாயத்திலேயே தன் சிஷ்யரை நினைத்திருக்கிறானோ அவர்கள் தன் முதிர் வயதிலே ஞானிகளாக காணப்படுவார்கள். இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு உண்டு. 58 வயசு 60 வயசு ஆச்சுன்னா உங்களை ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு அனுப்பிடுவான். ஆனால் தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களுக்கு ஒரு முதிர் வயதும் கிடையாது. சாகிற வரை, இந்த பூமியில் இருந்து போகிற வரை தேவனே அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவர்களை தங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்கள் வரைக்கும் தேவன் திட்டனாய் பாதுகாக்கிறார். முதிர் வயது தவிர்க்க முடியாதது. ஆனால் அந்த முதிர் வயதில் அது எனக்கு எப்படிப்பட்டதாயும் இருக்குன்னா அதை ஒரு மகிமை உள்ள நாட்களாக இருக்கும். அந்த முதிர் வயதில் மறை வந்தாலும் பரவாயில்லப்பா, அது எனக்கு மகிமைன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அது மகிமையாக இருக்கும். முதிர் வயது எனக்கு தேவையானது, முதிர் வயது எனக்கு தேவையானது. அதனால் தான் மோசே சொல்லுகிறார் சங்கீதம் 90:12, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரு ஆண்டவரே, அந்த நாளை எங்களுக்கு தாரு ஆண்டவரே, அந்த முடிவு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். அந்த நாட்கள் இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு நல்லா இருக்கும். அது எவ்வளவு மகிமையா இருக்கும், நான் ஆயத்தப்படுகிறவனாக இருப்பேன். அப்படி ஒரு நாட்கள் வருகிறபடினால்தான் நீங்களும் நானும் எப்படி இருப்போமா? ஆயத்தம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். அதனால்தான் வேதம் சொல்கிறது, ஆமோஸ் 4:12, உன் தேவனை சந்திக்கும்படிக்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக மாறி போய்விடுவீர்கள். எப்பொழுது எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாலிப பிரயாயத்திலே கர்த்தரை நினைக்க ஆரம்பிக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி தன்னுடைய கொடுக்கப்பட்ட அந்த நல்ல நாட்களிலே, இன்றைக்கு எனக்கு கால்கள் நன்றாக இருக்கிறது, இன்றைக்கு எனக்கு கைகள் நன்றாக இருக்கிறது, இன்றைக்கு என்னுடைய கண்கள் நன்றாக இருக்கிறது, இன்றைக்கு நான் என்ன செய்தேன், இன்றைக்கு ஒருவேளை நான் அதை வீணடித்துக் கொட்டேன் என்றால்,
இன்றைக்கு ஒருவேளை நான் ஆண்டவருடைய காரியத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்றால் உலகத்தில் உள்ளவனை போல எனக்கும் அது தீங்கு நாட்கள் தான். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாலிப பையாயத்திலே என் கர்த்தரை நினைத்து கொண்டு அவரை பற்றி கொண்டு அவருக்காகவே நான் ஓட ஆரம்பிப்பேன் என்றால் என் முதிர் வயது மகிமை உள்ள நாட்களாக இருக்கும். இன்னைக்கு என்ன செய்கிறோம், என்னுடைய முதிர் வயதிற்கு நான் ஆயத்தப்படும்படிக்கு இன்றைக்கே எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு ஒரு சேவிங்ஸ், அந்த காரியத்திற்கு ஒரு சேவிங், என் பிள்ளைகள் படிப்புக்கு ஒரு சேவிங்ஸ். இந்த உலக நாட்களிலே எல்லாவற்றிற்காக பாடுபட்டு சம்பாதித்து சம்பாதித்து சேர்த்து வைத்து எதற்காக ஆயத்தப்படுகிறோம்? 60க்கு மேல என்ன துவத்திரும், அதுக்குள்ள கிடைக்கணும், சம்பாதிச்சு கொள்ளணும், என் பிள்ளைகளுக்குரிய காரியத்தை சேர்த்து வைக்கணும், எனக்குரிய எதிர்காலத்தினுடைய காரியங்களை சேர்த்து வைக்கணும், ஓடாய் தேய்கிறோம். எதற்கு? சரீர பிரகாரமான அந்த தேவையை சந்திப்பதற்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய உள்ளான மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இதை அறிந்து கொண்ட ஒரு மனுஷன் பாக்கியவான், இதை தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன் பாக்கியவான். எந்த மனுஷன் வேத வசனத்தில் தேறி இருக்கிறானோ, எந்த வருஷன் ஆண்டவருக்கென்று தங்களை விட்டு கொடுத்து வாலிப நாட்களில் ஓடுகிறார்களோ அவருடைய உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் திட்டமுள்ளவனாகவும் பெருகி கொண்டிருக்கிறான். நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங், கெட்டிங் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங். வெளியான மனுஷன் கெட்டிங் ஓல்ட், கெட்டிங் ஓல்ட், கெட்டிங் ஓல்ட். ஆனால் உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ராங். அதைத்தானே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவன் எங்காயிட்டு இருக்கிறான். அப்ப அந்த முதிர் வயது அவன் மறுச்சான், ஓ ஐ அம் கோயிங் டு மை எட்டர்னல் பிளேஸ். அந்த மனுஷன் தான் சந்தோஷமா சொல்ல முடியும். உலகத்தில் எந்த மனுஷனும் மரணத்தை குறித்து அழுவான், கிறிஸ்தவன் மாத்திரமே சொல்ல முடியும், அதுதான் என் மகிமையான நாட்கள். முதிர் வயது தான், ஏன்னா இந்த பூமியில நான் கஷ்டப்படுற நாட்கள் முடிஞ்சிருச்சு, நான் தேவனோடு கூட போக போறேன். முதிர் வயது நிரந்தரமும் அல்ல. முதிர் வயது தேவையானது, அது என்னை ஆயத்தப்படுத்துகிறது. முதிர் வயது முக்கியமானது, அது நிச்சயமாக இருக்க வேண்டியது. முதிர் வயது அது நிரந்தரமானதும் அல்ல. அது நிரந்தரம் இல்லைங்க, அது நிரந்தரம் இல்லை, அது கொஞ்ச நாள் தான். அது முடிந்ததுன்னா நான் நித்திய நித்தமாக தேவனோடு கூட இருப்பேன், நித்திய நித்தமாக என் தேவனோடு கூட இருப்பேன். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், 2 கொரிந்தியர் 5:1 சொல்லுகிறார், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவீழ இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்திற்குரிய மேனி உண்டு, அது ஒரு நாளும் அழிந்து போகாது. ஒருவேளை இந்த பூமிக்குரிய மேனி என்றால் அழிந்து போகலாம், ஆனால் பரலோகத்திற்குரிய மேனி அழிந்து போகாது. ஆகையினால் இந்த மகிமையான ஊழியத்தை நாங்கள் கொண்டிருக்கிறபடியினால், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மோசேயினுடைய ஊழியம் நாளுக்கு நாள் மகிமை குறைந்ததான் அந்த ஊழியமே மேன்மைக்கும் மேன்மேலுள்ளதாக இருக்கும்னா, புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் பெற்றிருக்கிற இந்த புதிய உடன்படிக்கை ஊழியம் எப்படிப்பட்டதான்? நாளுக்கு நாள் மகிமை குன்றி போகிற ஊழியம் அல்ல, நாளுக்கு நாள் கிறிஸ்துவை போல மறுபப்படுகிற மகிமையுள்ள வாழ்க்கை, அது எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கும். ஆகையினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. மரணம் வரும், முதிர்வு வரும், எல்லாம் வரும் என் வாழ்க்கையில, ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி கொண்டப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் உங்களை தேறினவர்களாக நிறுத்தும். இந்த வசனங்கள் தான் உங்களை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வசனத்திற்கு இடம் கொடுத்து அந்த சாலமோன் சொன்னது போல வாலிப பிரயாயத்திலேயே என் கர்த்தரை நினைக்க நான் அறிந்து கொள்ளும் போது நான் புதிதான மனுஷனாக உருவாக்கப்படுகிறேன். அதே சாலமோன் சொல்லுகிறார், காரியத்தின் கடை தொகை என்னவென்றால் எடுத்து வாசிக்கலாம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அதை விளக்கப்படுத்த ஆசை உண்டு, ஆனால் நேரம் முடிஞ்சிருச்சு. அங்கே அவர் சொல்லுகிறார், இதுதான் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. அந்த நாள் வருகிறது, அந்த நேரம் வருகிறது, அதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ளவனுக்கு அது பயமான நாட்கள், இந்த உலகத்தில் உள்ளவனுக்கு அது சரியான நாட்கள் எல்லாம் அவன் வேண்டான்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் காரியத்தின் கடைத்தொகையாகிய அவருடைய கற்பனைகளை, அவருடைய தேவ வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டிருந்தால், அதுவே உங்களுடைய வாழ்க்கையாக இருந்தால், அந்த நாட்கள் மகிமை உள்ள நாட்களாய் மாறும். இல்லைன்னா அந்த நாட்கள் கொடுமை உள்ள நாட்களாய் மாறிப்போகும். அந்த நாட்கள் எனக்கு வேண்டாண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களாக மாறி போக.
வாய்ப்பு உண்டு. அதைத்தான் இங்கே சாலமன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் அடிப்படையில், தன்னுடைய சுய வாழ்க்கையின் அடிப்படையில், நான் இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டேன், மூன்று புஸ்தகங்களை எழுதி விட்டேன், ஆனால் அவர் தன்னுடைய அனுபவத்தில் இருந்து எழுதுகிறார், அவைகள் எல்லாம் பார்த்து ஓடிடாதீங்க, அவருடைய காரியத்தை காத்து மயங்கிறாதீங்க, இவைகள் எல்லாம் மாயை. வாலிப நாட்கள்ல நீ ஆண்டவர் நல்லா பிடிச்சிக்க, நான் என் வாலிப நாட்கள் ஆண்டவரை விட்டுட்டேன், என் வாலிப நாட்கள்ல நான் கண்ட கண்ட காரியங்களுக்கும் என்னை செலவழித்து விட்டேன், ஆகையினால் அவர் சொல்லுகிறார் எல்லாம் மாயை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆனால் ஆண்டவரை வாலிப நாட்கள்ல பிடித்து கொண்ட பிள்ளைகளுக்கு அது மாயை அல்ல, அது எனக்கு நிரந்தர நித்திய வீட்டுக்கு என்னை கொண்டு போகிற வழி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை இந்த பூமியிலே தான் நான் செயல்படுத்த விரும்புகிறேன். அதை இந்த பூமியிலேயே நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள், நான் எந்த வழியில் நடக்க போகிறேன், மாயையை பின்பற்றி போகிறேனா அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி நித்திய வீட்டிற்கு நான் ஆயத்தப்பட்டிருக்கிறேனா. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நாட்களிலே, எனக்கு பலம் இருக்கிற இந்த நாட்களிலே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கென்று, ஆண்டவருடைய கற்பனைக்கென்று, அவருடைய வார்த்தைக்கென்று இன்றைக்கு கண்கள் நன்றாயிருக்கும் போது நீங்கள் ஒருவேளை இதை மறந்து போனீர்கள் என்றால், ஒரு நாள் கண்கள் குருடாய் எதையும் பார்க்க முடியாது, அன்றைக்கு எதையும் நினைவு கூற முடியாது, அன்றைக்கு ஒரு பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ண முடியாது, அன்றைக்கு ஆண்டவருக்கென்று அறிவிக்க முடியாது, நீங்கள் விரும்பினாலும் அறிவிக்க முடியாது, ஆனால் இன்றைக்கு கொடுத்திருக்கிற நாட்களில் அது முடியும். பரலோகத்திற்கென்று பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் முடியும். கண்களை முடிச்சவங்களா, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் விரும்பாத ஒரு நாட்கள் ஒன்று வருகிறது, நாங்கள் எதிர்பாராத நாட்கள் ஒன்று வருகிறது, நாங்கள் வேண்டாம் என்று சொல்ல போகிற கடினமான நாட்கள் ஒன்று வருகிறது என்று எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறீங்க அடி. இந்த வாலிப நாட்களிலேயே எங்கள் கால்களும் எங்கள் கைகளும் எங்கள் கண்களும் எங்கள் சிந்தனை சக்தியும் முழு சரீரமும் பலனுள்ள இந்த நாட்களிலேயே அப்பா, எங்களுக்கு ஞானமுள்ள முதியவர்கள் வேண்டும், எங்களுக்கு ஞானமுள்ள அறிவுரை சொல்கிற முதியவர்கள் இன்றைக்கு தேவை. ஆண்டவரே, அப்படிப்பட்ட முதியவர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தாவே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த ஞானத்தினால் நிரப்புவீராக. ஒருவேளை இத்தனை நாட்கள் எங்கள் வாழ்க்கையில அநேக காரியங்களுக்காய் நாங்கள் தொலைத்திருக்கலாம், ஆனால் இன்றிலிருந்து உம்முடைய காரியத்திற்கென்று அப்பா சாலமன் சொல்லுகிறது போல அவருடைய கற்பனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து, தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதையே எங்களுடைய வாழ்க்கையாக வாழும்படிக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் டாடி. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை நடத்துங்க. முதிர் வயதுல நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக, நாங்கள் ஞானிகளாய் இருக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுனுடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்னிய ஐக்கியமும் வழிநடத்துதலும் இந்த வாலிப நாட்களில் மாத்திரமல்ல, எங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்பாவுடைய வருகை வரைக்கும் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ். என்னை காக்கும் தெய்வம் நீரே.